ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் கவர்மெண்ட் நம்ம டொமஸ்டிக் கன்சூமர்ஸ் கொடுத்துருக்க ஒரு ஸ்கீம் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோங்க. இது எதில் கேட்டகரியில் வருதுன்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா, நம்ம சோலார் ஆன்கிரிட்டில் தான் வருதுங்க. பொதுவாக சோலார் ஆன்கிரிட் சிஸ்டம்னா என்ன, அது எப்படி வேலை செய்யுது, இதோட அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்றத ஆல்ரெடி நம்ம நிறைய வீடியோ பண்ணியிருக்கோம். நம்ம சேனல் பிளேலிஸ்ட்டில் அதற்கு நீங்கள் டைரெக்டாக போய் அதை பார்க்கலாம். இன்றைக்கி கவர்மெண்ட் கொடுத்துருக்க ஆன்கிரிட் ஸ்கீமில் டொமஸ்டிக், அதாவது வீடுகளுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்றத பேச போகிறோங்க. இதில் என்ன மிக முக்கியமான பாயிண்ட்டு நம்ம கன்சிடர் பண்ணணும் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி இருந்த பழைய ஸ்கீம் எப்படி ஒர்க் ஆகிட்டு இருந்ததுன்னு பார்த்துட்டிங்கன்னா, நம்ம வீட்டில் சோலார் போட்டு அதன் மூலமாக ப்ரொடியூஸ் ஆகிற பவரை ஈபிக்கு கொடுக்கும்போது, ஈபி நம்ம கிட்டிருந்து டைரெக்டாக அந்த பவரை பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அதுக்கு அவங்க நமக்கு கொடுக்குற அமௌண்ட்டோட வேல்யூ பார்த்திங்கன்னா கம்மியானதாக இருக்கும். அதாவது ஈபியில் நாம் கட்ட வேண்டிய ஒரு யூனிட் கரண்ட் பில் காஸ்ட்டை விட நாம் ஈபி கொடுக்குற காஸ்ட் வந்து ரொம்ப கம்மியாக இருந்தது. இதன் மூலமாக நிறைய கஸ்டமர்ஸ் வீட்டுக்கு சோலார் போடுறத வந்து அவாய்ட் பண்ணாங்க. காரணம் என்னென்னா, அதிக விலை கொடுத்து ஒரு பொருளை வாங்குகிறோம், திரும்ப நம்ம கொடுக்குற பொருளுக்கு அவங்க கம்மியான விலையில் வாங்கும்போது என்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இங்கே லாஸ் ஆகுது, இது எனக்கு பெனிஃபிட் இல்லை அப்படின்றதுனால கடந்த ஒரு 2-3 வருடங்களாக யாருமே அதை பண்ணலை. ஆனால் இப்போ கவர்மெண்ட் கொடுத்துருக்க ஸ்கீம்ஸ் இது வந்து லாஸ்ட் இயர்லேருந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க. என்ன ஸ்கீம் அப்படின்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா, கவர்மெண்ட் சோலார் போடுற எல்லா வீட்டுக்குமே யூனிட்டுக்கு யூனிட் சோலார் பில்லை வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறாங்க. அது என்னங்க யூனிட்டுக்கு யூனிட் சோலார் பில் அட்ஜஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு வீடு எடுத்துக்கோங்க, நம்ம அங்கே சோலார் பேனல் இன்ஸ்டால் பண்ணிகிட்ருக்கோம். அந்த வீட்டில் இருக்கிற எல்லாருமே எப்பவும் போல் ஒரு 9:00 நம்ம வந்து ஒர்க்குக்கு வெளியில் கிளம்பிட்டோம்னா வீட்டில் மோஸ்ட்லி யாரும் இருக்க மாட்டோம். அந்த டைமில் ப்ரொடக்ஷன் ஆகிற எல்லா பவரும் டைரெக்டாக ஈபிக்கு எக்ஸ்போர்ட் ஆகிடும். இதை வந்து சோலார் நெட் மீட்டர் அப்படின்ற ஒரு கான்செப்ட் மூலமாக இதை வந்து மானிட்டர் பண்ணுறாங்க. சோலார் நெட் மீட்டர் அப்படின்னா என்ன அப்படின்றத ஆல்ரெடி நம்ம வந்து ஒரு வீடியோ பண்ணியிருக்கோம், அதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ நெட் மீட்டர்னா என்ன அப்படின்றத நீங்கள் அதில் தெளிவாக பார்த்துக்கலாம். ஸோ இப்போ நான் பாயிண்ட்டுக்கு வரேன். அதாவது சோலார் இன்ஸ்டால் பண்ணிட்டோம், இன்ஸ்டால் பண்ண பவரை நம்ம இப்போ ஈபிக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். அந்த நெட் மீட்டர் நாம் எவ்வளோ யூனிட் எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் அப்படின்ற ரீடிங்கை எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஆஸ் யூஷுவல் நம்ம ஈவினிங் திரும்ப வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஈவினிங் தான் நிறைய லோட்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஆஃப்டர் 6:00 எல்லா லைட்ஸும் ஆன் பண்ணிடுவோம், ஃபேனு, டிவி, ஏர் கண்டிஷனர் எல்லாமே ரன் ஆகும். இந்த யூனிட்ஸ் எல்லாமே டைரெக்டாக ஈபி சப்ளைலேருந்து தான் வேலை செய்ய போகுது. ஏன்னா ஆஃப்டர் 6:00 நமக்கு சன்லைட் கிடையாது, நம்ம ஈபியை தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதுதான் 60 நாளுக்கும் நமக்கு ரொட்டேஷனில் நடக்கும். டே டைமில் வீட்டில் இருக்க மாட்டோம், சன்லைட்லேருந்து பவர் ப்ரொடக்ஷன் ஆகும், ஈபிக்கு போகும். நைட் டைமும் ஏர்லி மார்னிங்கும் நம்ம வந்து ஈபியிலிருந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ டைரெக்டாக சன்லைட்டோட பவர் நம்ம யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி. அண்ட் தென் சண்டே அந்த மாதிரி பீரியடில் லீவுனால நம்ம டைரெக்டாக கன்சியூம் பண்ணுறோம். ஸோ எண்ட் ஆஃப் தி டே எப்படி ஈபி பில் ரைஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த சோலார் நெட் மீட்டர் அப்படின்றது நாம் ஈபிக்கு எவ்வளோ யூனிட் எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்ற ரீடிங்கும் எடுக்கும், ஈபியிலேருந்து எவ்வளோ கன்சியூம் பண்ணியிருக்கோம் அப்படின்ற ரீடிங்கும் எடுக்குங்க. ஸோ இதோட டிஃப்ரென்ஸ் தான் நமக்கு பில்லாக வரும். உதாரணத்துக்கு நம்ம 1000 யூனிட் ஈபியிலிருந்து கன்சியூம் பண்ணியிருக்கோம், திரும்பவும் 1000 யூனிட் ஈபி கொடுத்துருக்கோம் அப்படின்னா அந்த பில்லை வந்து ஜீரோ பண்ணிக்குவாங்க. சப்போஸ் 1200 யூனிட்ஸ் தான் ஈபி கொடுத்துருக்கோம், 1000 யூனிட்ஸ் தான் கன்சியூம் பண்ணியிருக்கோன்னா இந்த எக்ஸ்ட்ராவாக இருக்க 200 யூனிட்ஸை நெக்ஸ்ட் பில் சைக்கிளில் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவாங்க. ஸோ இந்த ஸ்கீம் வந்து பார்த்துட்டிங்கன்னா வீடுகளுக்கு இப்போ சோலார் போடுறதுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் இதை யாரும் மிஸ் பண்ண வேண்டாம். வீடுகளுக்கு சோலார் போடணுன்ற ஐடியா இருக்கிற யாராக இருந்தாலும் இந்த டைம் நீங்கள் போடுறது ரொம்பவுமே பெனிஃபிட்டாக இருக்கும். இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.